கர்த்தர் கொடுத்த செய்தி ஒன்று ராஜாக்கள் 20:22. பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீர் செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும். மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றான். ஒரு தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவிடத்திலே வந்து சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம், ராஜாவே நீருமை பலப்படுத்தி கொள்ளும், நீருமை பலப்படுத்தி கொள்ளும். ஏனென்றால் அடுத்த வருஷம் மீண்டும் இந்த சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் உமை தாக்க வருவான், போரிட வருவான் என்று ஆவியானவர் சொன்னார். இந்த 20 முழுதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகாப் ராஜா அமைதலோடு இருக்கிறார். விசுவாசிகள் அப்படித்தானே, நம்ம ஊர் வம்புக்கு போக மாட்டோம், வம்பு சண்டை போக மாட்டோம், நம்ம உண்டு, நம்முடைய காரியம் உண்டு. ஆனால் அருகில் இருக்கிற சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் வம்புக்கு சண்டைக்கு வர்றான். ஆதாத் என்பது ஒரு விக்கிரக தேவர்களுடைய பெயர், பென் என்பது மகன் அப்படின்னு அர்த்தம். அப்போ பெனாதாத் அப்படின்னா ஆதாத்தின் மகன், விக்கிரக தேவர்களுடைய மகன். அப்போ இவனுக்குள்ள இந்த சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்துக்குள்ள விக்கிரக ஆவி இருக்கிறது, பேயின் ஆவி, பிசாசின் ஆவி இருக்கிறது. ஆகவே அந்த ஆவி ஆகாப் ராஜாவோடு யுத்தத்துக்கு வந்தது. இந்த முதல் யுத்தத்திலே என்ன ஆச்சரியம், ஆகாப் ராஜாவுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுத்தார். இடி முழக்கம் போல இல்லையே, சொல்லுங்கள். சபையே, நமக்கு வெற்றி உண்டு, நமக்கு ஜெயம் உண்டு. எப்படி போராட்டமும் யுத்தமும் வருகிறது உண்மையோ, அதுபோல வெற்றியும் நமக்கு நிச்சயம் உண்டு, உண்டு, ஜெயம் உண்டு. இப்போ நேற்று நடந்த யுத்தத்திலே மகாபெரிய வெற்றி என்ற சந்தோஷத்தில் இருக்கும்போது இப்போது ஒரு தீர்க்கதரிசனம் வருகிறது, நீர் போய் உம்மை பலப்படுத்திக் கொள்ளும், ஏனென்றால் மறு வருஷம் சீரியாவின் ராஜா வருவான். அப்போ அவனுடைய அர்த்தம் என்ன? அப்போ மறு வருஷம், மறு வருஷம், மறு வருஷம், ஆயுள் முழுவதும் சீரியாவின் ராஜா யுத்தத்துக்கு வருவானா? இல்லை. விசுவாசிகள் பல கேள்விகளும் இருக்கிறோம். எப்போதான் பாச சோதனை காலம் முடியும்? எப்போ சாத்தானோடு இருக்கிற போராட்டம் முடியும்? எப்போ இந்த போராட்டம் எல்லாம் நீங்கும்? நல்லா கவனிங்க விசுவாசிகள். வெளிப்படுத்தல் 12:12 சாத்தான் இந்த பெனாதாத் நம்மோடு யுத்தம் பண்ணுகிறதற்கு கொஞ்ச காலம், ஏ லிட்டில் பீரியட். எல்லாம் நல்லா கவனிங்க. சோதனை எப்போ பாச முடியும்? கொஞ்ச காலம். நான் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். நம்ம சோதனை எப்போ முடியும்? அது எவ்வளோ காலம் நமக்கு தெரியாது, ஆனால் கொஞ்ச காலம். பெனாதாத் திரும்ப வருவான், நம்மோடு யுத்தம் பண்ணுவான். ஆகவே அவனை எதிர்ப்பதற்கு உமை பலப்படுத்தி கொள்ளும், பலப்படுத்தி கொள்ளும். எவ்வளோ காலம் போராடுவான்? கொஞ்ச காலம், கொஞ்ச காலம். லூக்கா சுவிசேஷம் 13:13 வாசித்து பாருங்க. 40 சாத்தானுடைய சோதனை, நம்முடைய ஆண்டவருக்கு எத்தனை நாள்? 40 சோதனை காலம் முடிந்த உடனே பிசாசு அவரை விட்டு விலகி போனான். ஆகவே சாத்தானுடைய சோதனைகள், இட் இஸ் லிமிட். எல்லாம் கவனிங்க. பட் காட்ஸ் கிரேஸ் இஸ் எட்டர்னல். சாத்தானுடைய சோதனை சில காலத்துக்கு தான், தேவனுடைய கிருபையோ நித்திய நித்தியமானது. ஆகவே இந்த சில காலம் இருக்கிற சோதனையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அந்த சில காலம் இருக்கிற சாத்தானுடைய சோதனையை பெனாதாத்தின் எதிர்ப்புகளை ஜெயிக்க இன்றைக்கு இந்த ஆராதனையை உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 8:29 நீ வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த கதரேனர் நாட்டில் இருந்த லேகியனுடைய ஆவி சொல்லுது, வேளை வரும் முன்னையா என்னை வேதனைப்படுத்த வந்தீர், அழிக்க வந்தீர். அப்படியானா அந்த மனுஷனுக்குள்ளே இந்த லேகியன் பிசாசு இவ்வளவு காலத்துக்கு தான் தொந்தரவு பண்ணலாம் அப்படின்னு கர்த்தர் லிமிட் கொடுத்துருக்கிறார், ஒரு வேளை வைத்திருக்கிறார், ஒரு காலம் வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட சாத்தான் அவனிடத்துல இருக்க முடியாது. இயேசு வருவார், ஃபுட்பால் விளையாடுவார். கரமேதியாலே சொல்லுங்கள். இந்த ஆராதனையில் கர்த்தர் உங்களோட தீர்க்கதரிசனம் பேசுகிறார். எப்போ பாச ஜபத்துக்கு பதில் வரும்? எப்போ பாச சோதனை காலம் முடியும்? தோத்திரம்,
எத்தனை நாள் நமக்கு சொல்ல முடியாது, ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவனுடைய சோதனை காலம் லிமிட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு குறித்த காலம்தான், அதுக்கப்புறம் நிரந்தரமாக சாத்தானுடைய கிரிகளையும் சாத்தானுடைய சோதனை கத்தர் அப்புறப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு வேளை வரும்போது அதை கத்தர் அப்புறப்படுத்துவார். அது வரைக்கும் நாம் பரிசுத்தமடைய வேண்டும், நாம் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 சிமின்னா சபைக்கு சொல்றாரு, 10 சாத்தானுடைய சோதனை உங்களுக்கு உண்டு. நான் சொன்ன நாளெல்லாம் கணக்கு பாருங்க. சிமின்னா சபைக்கு 10 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 40 அல்லேலூயா. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் அடுத்த வருஷம் 1 திரும்ப வருவான். தோதிரம் வெளிப்படுத்தல் 12:12 கொஞ்ச காலம், அது எவ்வளவுன்னு தெரியல. அப்போ லிமிட் பண்ணப்பட்டிருக்கிறது, அதை மட்டும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நம்மோடு போராடுகிற இந்த சீரிய ராஜாவாகிய பெனாதாத்தின் ஆவி முற்றிலும் நம்மை விட்டு நீங்க, தோதிரம் ஒரு லிமிட்டை கத்தர் வச்சிருக்கிறார். அதுவரை நாம் செய்ய வேண்டியது நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கரமிதி அல்லையா சொல்வோம், நாம் பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது பலன் இல்லைன்னு சொல்லலை, இப்பொழுதும் பலன் நம்மோடு இருக்கிறது. ஒரு வசனம் படிங்க, நியாயாதிபதிகள் 16:15 வாசிக்க கேட்போம். அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, பெலிஸ்திய தேசத்தில் இருக்கிற தெலீலாள் தன்னுடைய சிநேகிதன் சிம்சோனை பார்த்து ஒரு பெரிய கேள்வி வைக்கிறா, ஆச்சரியப்பட்டு போற. உன்னுடைய மகாபலன் எப்படி உனக்கு வருகிறது, அந்த சீக்கிரத்தை எனக்கு சொல்லு. ஏன் அப்படி அவள் ஆச்சரியப்பட்டு போனால் தெரியலாள். ஒரு கயரால கட்டிலோட சேர்ந்து கட்டினாங்க, அது ஒரு நூல் அத்து போடுற மாதிரி அத்து போட்டு ஓடி போறான். பின்பு புது கயரை வாங்கிட்டு வந்து கட்டளையிடும் வீட்டில் இருக்கிற தூணோடும் இணைச்சு கட்டிடுறாங்க. பெலிஸ்தர் பிடிக்க வராங்க. மீண்டும் நெருப்புப்பட்ட நூல் போல அந்த நூலை அறுத்து போட்டு ஓடி போகிறான். மீண்டும் 3 கேட்குறா, என்ன நீ என்னை நேசிக்கிறேன்னு என்கிட்ட பொய் சொல்கிறீ, உன்னுடைய மகாபலன் எப்படி உனக்கு வருகிறது, எங்கே வருகிறது, வாட் இஸ் அ சீக்ரெட் ஃபார் யுவர் ஸ்ட்ரென்த்து, உன் மகாபலனுக்கு ரகசியம் என்ன? அவர் சொன்னார், எனக்கு 7 இருக்குல்ல, இந்த 7 கட்டிலோட சேர்த்து கட்டிடு. முடி, ஆமாம், நீளமான முடி, பிறந்திலேருந்து அன்னாள் வரைக்கும் சர்வ் பண்ணாத முடி, நான் நினைக்கிறேன் தர வரைக்கும் கிடக்கும். சிம்சோனுடைய ஜடை எவ்வளோ இருக்கும், பின்னாடி பின்னி போட்டால் கீழே தர வரைக்கும் இருக்கும். அதை மொத்தமாக சேர்த்து கட்டிலோட தூணோட கட்டி போட்டு என்னால் ஓட முடியாது, அப்படியே கட்டி போட்டாங்க. அவர் வாட்டில் எழுந்து போய்கிட்டே இருக்கிறார், உன் மகாபலன் எதனுடைய ரகசியம் என்ன? விசுவாசம் நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட ஆவியின் அபிஷேகம் பெற்ற நம்ம எல்லாருக்குள்ளும் என்ன பலன் இருக்கிறது? மகாபலன், கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெங்க். அடி முழக்கமல்ல சொல்வோம், சிம்சோனுடைய மகாபலத்தின் ரகசியம் என்ன தெரியுமா? 8 வாசித்து பார்த்தீங்கன்னா, எவருக்கும் இல்லாத ஒரு பிரதிஷ்டை இந்த சிம்சோனுக்கு உண்டு. கரங்களை வித்தியாலயில் சொல்லுவா, கிறிஸ்தவ ஜீவியா ஊழியருடைய வாழ்க்கை விசுவாசியுடைய வாழ்க்கை வல்லமையில் ஏன் வித்தியாசப்படுகிறது? ஆழமான பிரதிஷ்டை எடுக்கிறவர்களுக்கு மகாபலனை கத்தர் ஊற்றுகிறார். சிம்சோனின் பிரதிஷ்டை ஆழமான பிரதிஷ்டை, என்ன பிரதிஷ்டை? நியாயாதிபதிகள் 13:4 ஆண்டவர் சொன்னாரு, அவன் பிறந்தது முதல் நசரேயனாயிருப்பான். பிறக்கும் போதே சிம்சோன் மேல தேவன் ஒரு பிரதிஷ்டை வைக்கிறார். என்ன பிரதிஷ்டை? நசரேய பிரதிஷ்டை. எண்ணகம் 6:1-8 வாசித்து பாருங்க, கவனிங்க, சுருக்கமா சொல்லிட்டு செய்திக்குள்ளாய் போகிறேன். எல்லாரும் சாப்பிடுற மாதிரி நசரேயன் சாப்பிடக்கூடாது. உணவில் பிரதிஷ்டை. ஒரு யூதனுக்கு திராட்சை ரசம் தான் ரொம்ப முக்கியம், கிரேப் ஜூஸ் ரொம்ப முக்கியம். ஆனா ரொம்ப முக்கியமா எல்லா இதனும் சாப்பிடுறத
ஒரு நசரையன் சாப்பிடக்கூடாது. உணவில் பிரதிஷ்டை. இந்த வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது. உணவிலே ஒரு தியாகம், நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் இதை புசிக்க மாட்டேன் ஆயுள் முழுவதும். அடுத்து பாருங்க, அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் யார் இறந்தாலும் இறந்த வீட்டுக்கு இவர் போக கூடாது. உறவினரே இறந்தாலும், தகப்பனோ தாயோ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யார் இறந்தாலும் இறந்த வீட்டுக்கு போகக்கூடாது. பிணவாட இவர் மேல் அடிக்கக்கூடாது. உறவில் பிரதிஷ்டை. அப்படி முழக்கம் போல இல்லையில சொல்லுங்கள். இந்த பிரதிஷ்டை நம் ஆண்டவராகிய இயேசுவுக்குள் இருந்தது. அதனால்தான் பல முறை எல்லாரும் சொன்னாங்க, நசரையனாகிய இயேசு. அல்லேலூயா. நசரையனாகிய இயேசு உறவில் பிரதிஷ்டை. அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரும் பின்னாடி, இயேசு தான் எனக்கு முன்னாடி, அவர் தான் பிரதானம். ஆகவே உறவுகளால் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். இது ரெண்டாவது பிரதிஷ்டை. உறவுகளால் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன், ரெண்டாவது பிரதிஷ்டை. மூணாவது பிரதிஷ்டை என்ன தெரியுமா? பிறந்த நாள் முதல் வாழ்நாள் முழுவதும் சவரகன் கத்தி அவர் தலையில் படக்கூடாது. அப்படின்னு என்ன? முடி வெட்டக்கூடாது, முடிய சேப்பனும் கூடாது. அப்போ நான் நினைக்கிறேன், தாடி மீசை அது வாட்டில் வளர்ந்துருக்கும், முடி அது வாட்டில் வளர்ந்துருக்கும். அப்போ எல்லாரும் ஒரு உருவத்தில் இருந்தால் சிம்சோன் வேறொரு உருவத்தில் இருப்பார். உருவத்தில் பிரதிஷ்டை. மூணு ஊனா, உணவில் பிரதிஷ்டை, உறவுகளில் பிரதிஷ்டை, உருவத்தில் பிரதிஷ்டை. இன்றைக்கி பிரதிஷ்டை இல்லாத ஊழியர்கள் எவ்வளவோ பேர் எழுப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட பெருங்கூட்டத்துக்கு உருவத்தை பார்த்தா இவர் யார், ஊழியக்காரனா அல்லது கங்குலி டேவிட்டா? டேவிட்டா டிராவிட்டா? டிராவிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். தோத்திரம் டாட். இங்கே மட்டும் ஒரு சின்ன மண் உலம்புடைய கவுத்துன மாதிரி முடி, மீதி பூரா வலிச்செடுத்துறது. கேட்டால் யூத்தை இழுக்கிறான். யூத்தை நீ இழுக்கலை, யூத்து ஒன்று இழுக்குதே. ஆமாம். இயேசுநாதர் நசரேயன். அல்லேலூயா. ஆறு மாதத்துக்கு ஒருக்கா முடிவெட்டு செய்யல இயேசுநாதர் மாற்றவே மாட்டார். எப்படி வந்தாரோ அப்படியே கடைசி வரை இருப்பார். இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள், உங்கள் உருவத்திலையும் பிரதிஷ்டை வேணும். ஆறு மாதத்துக்கு ஒருக்கா டிசைனை மாற்றக்கூடாது. 41 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர் ஜான்ரா இந்த ஊருக்கு வரும்போது எப்படி இருந்தாரோ அதே உருவம் தான். இப்போ எத்தனை வெளிநாடு போனாலும் எந்த ஸ்டைலையோ எந்த டெய்லையோ நான் வாங்கிட்டு வர்றதே இல்லை. ஆமாம். பிரதிஷ்டை. செய்ய தெரியாதா? செய்ய முடியாதா? நோ. உருவத்தில் பிரதிஷ்டை. ஒரே மாதிரி இருப்போம். யாரும் நம்மளை பார்த்து இடல் அடையக்கூடாது, யாரும் நம்மளை இன்னொரு முறை கூர்ந்து பார்க்க கூடாது. ஆமாம். உருவத்தில் பிரதிஷ்டை. இவ்விதம் உணவிலே பிரதிஷ்டை, உறவுகளிலே பிரதிஷ்டை, உருவத்திலே பிரதிஷ்டை. அதான் சிம்சோன் எடுத்துக்கொண்ட நசரைய விரதம். அந்த விரதத்தில் இருந்தார் பாருங்க. மற்றபடி சிம்சோன் கராத்தே படிக்கலை, குங்ஃபு படிக்கலை, என்ன யோகாசனம் பண்ணலை, பாக்ஸிங் சண்டையெல்லாம் பழகலை. தோத்திரம். எப்படி இந்த பலன்? பிரதிஷ்டையிலே பலன் இருக்கிறது சொல்லுங்கள். பிரதிஷ்டையிலே பலன் இருக்கிறது சொல்லுங்கள். பிரதிஷ்டையிலே பலன் இருக்கிறது. இந்த ஆராதனையின் ஆரம்பத்தில், செய்தியின் ஆரம்பத்தில் ஒரு பிரதிஷ்டை எடுங்க. உங்கள் பிரதிஷ்டையின் ரகசியம் ஆவிக்குரிய உன்னத பலன். வேறு எவருக்கும் இல்லாத ஞானம், வேறு எவருக்கும் இல்லாத வெளிப்பாடு, வேறு எவருக்கும் இல்லாத உன்னத பலன், வேறு எவருக்கும் இல்லாத ஞானம், வேறு எவருக்கும் இல்லாத வரங்கள், வேறு எவருக்கும் இல்லாத ஆத்மாதாயம், வேறு எவருக்கும் இல்லாத ஐஸ்வர்ய பெருக்கம் ஜீசஸ் தருவார். எதை பார்த்து? என் மகனுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரதிஷ்டை இருக்கிறதா? என் மகனுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரதிஷ்டை இருக்கிறதா? உணவிலே பிரதிஷ்டை, உறவுகளிலே பிரதிஷ்டை, உருவத்திலே பிரதிஷ்டை. உங்களுடைய உருவம் இயேசுவை பிரதிபலிக்கட்டும். அல்லேலூயா. யாரையோ பிரதிபலிக்கக்கூடாது, நம்முடைய ஆண்டவரையே பிரதிபலிக்கணும். இவர்கள் தேவனுடைய பிள்ளை, இவர்கள் கர்த்தருடைய பிள்ளை. இம்மாதிரி நீங்கள் பிரதிஷ்டையோடு இருந்தீங்கன்னா தெளிலாள் மாதிரி இந்த உலகம் ஆச்சரியப்படும். சிம்சோனே, உன் மகாபலன் எப்படி உனக்குள்ளே இருக்கிறது? சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. என்ன பலன் சொல்லுங்க? விரதம், பிரதிஷ்டை. இப்போ நான் ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசி, கை கொண்டால் கிடைக்க வேண்டிய உன்னத பலன் 5 சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பலன் அடைவது எப்படி? நம்மை பலப்படுத்தி கொள்வது எப்படி? அப்போ சிலர்
1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பலனடைந்து எப்படி நம்மை பலப்படுத்திக் கொள்வது? சீரியாவின் ராஜா விக்கிரகத்தின் ஆவி திரும்ப திரும்ப வரும், குறிப்பிட்ட காலம் முழுது நம்மோடு போராடும். எப்படியோ அந்த காலத்தில் என்னை பலப்படுத்தி ஜெயம் பெறுவது, பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைந்த. சபையார் கவனிங்கள், வாலிபர்கள் கவனிங்க, அந்த உன்னத பலன், அந்த ஆவியின் பலன், அந்த பரிசுத்தாவியின் பலன். ஆகவே அபிஷேகம் பெறுங்க, ஆவியில நிரம்பி அந்நிய பாசையிலேயே ஜெபம் பண்ணுங்க. 5 நிமிடம் அந்நிய பாசை பேசுங்க, 10 நிமிடம் அந்நிய பாசை பேசுங்க, 1/2 மணி நேரம் அந்நிய பாசை பேசுங்க. தொடர்ந்து தமிழிலோ ஆங்கிலத்திலோ தெலுங்கிலோ உங்களுக்கு தெரிந்த தாய் மொழியை நிறுத்திட்டு ஆவியானுடைய மொழி ஆகிய அந்நிய பாசையிலேயே ஜெபம் பண்ணிட்டே இருந்தா அந்நேரம் என்ன நடக்கிறது? எபேசியர் 3:16. எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட, உள்ளான மனுஷனில் ஆவி ஆத்துமா தான் உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன் வல்லமையினால் பலப்பட, அதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். இந்த விசுவாசத்தோடு, இந்த தரிசனத்தோடு, இந்த சிந்தனையோடு, இந்த தியானத்தோடு முழங்கால் படியிட்டு அந்நிய பாசையில் பேசிக்கிட்டே இருங்க. அப்போது உங்களுடைய உள்ளான மனுஷன் பரிசுத்தாவின் வல்லமையினாலே பலனடைகிறார், பலனடைகிறார். இந்த பலன் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 75 முறை வருகிறார். எத்தனை முறை வருதுங்க? 75 முறை. அதை சுருக்கமாக எபேசியர் 6:12 13 என்ன வாசிக்கிறோம்? 75 சுருக்கி இந்த 2 காரியம் போட்டிருக்கு பாருங்க. முதலாவது 11 படிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும். திராணி, திறமை, எபிலிட்டி. எல்லாம் என்ன கவனிங்க, வாலிப பையன் கவனி. சுவாசியில் ஒரு பையனை பார்த்தேன், ஒரு மாதிரி வழக்கமாக இருக்கிறத விட கொஞ்சம் இருளடைஞ்ச முகம், இருளடைஞ்ச முகம். முகத்தை பார்த்து சொல்லலாம், இவர்கள் கத்தரோடு இருக்கிறார்களா, கத்தருக்குள் இருக்கிறார்களா, கத்தருக்குள் இல்லையா, எதை பார்த்து சொல்லலாம்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு, ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டு. அதுதான் தமிழில் அகத்தின் அழகு. இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா ஜெபம் பண்ணலையான்னு நாங்கள் உங்கள் முகத்தை பார்த்தே சொல்லிடுவோம். இன்றைக்கு நீங்க பரிசுத்தமா இருக்கீங்களா பரிசுத்தமா இல்லையா முகத்தை பார்த்தே சொல்லிடுவா. இந்த பையன் வழக்கமா கருப்பு தான், இன்னும் கொஞ்சம் அமாவாசை கருப்பாகி பேய் மாறி கருப்பு முகம். என்ன படிக்கிற போல பாஸ்டர், எதோட நிப்பாட்டின? 10th நிப்பாட்டின. ஏன் 11th போல? படிப்பு வர மாட்டேங்குது. அது என்ன, பஸ் ஏறி வருமா, ட்ரெயின் ஏறி வருமா, நடந்து வருமா, ஃப்ளைட்டில் வருமா, ஹெலிகாப்டர் வருமா, எப்படா வரும்? நீ இழுத்தா வரும். இல்லை பாஸ்டர் எனக்கு வர மாட்டேங்குது. அவனுக்கு எப்படி வருது, அவனுக்கு எப்படி வருது, உனக்கு மட்டும் ஏன் வரல, என்ன செய்ய போகிற நீ? ஏதாவது நம்ம ஆஃபீஸில் வேலை, அப்போ முட்டா பேலுக்கு தான் எங்கள் ஆஃபீஸில் வேலையா? என்ன எண்ணம் பாருங்க, படிப்பு வரலையா, எங்கே வேலை வேணுமா, எங்கே வேலை வேணுமா? ஓ, உங்களுக்கு புரியுது பிரசங்கம். ரொம்ப வருத்தப்படுறேன். சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் ஒரு மாஸ்டர் டிகிரி வாங்க, எம்எஸ்சி, எம்காம், எம்பிஏ, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஒரு வைராக்கியம் கொள்ளுங்க. இப்படி முழுக்க போல இல்லையில சொல்லுங்கள். படிப்பு எப்படி, பஸ் ஏறி வருமா, ட்ரெயின் ஏறி வருமா? வராது. அதிகாலையில் என்னை தேடுகிறோம், என்னை கண்டடைவான். நீதிமொழிகள் 8:17. அப்போ 8:1 சொல்லுது, ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ. அப்போ ஞானம் எப்படி வரும், எப்போ வரும்? அதிகாலையில் வரும். ஆமாம், 3 மணிக்கு எழும்புகிறவர்கள் முனிவர்கள், 4 மணிக்கு எழும்புகிறவர்கள் ஞானிகள், 5 மணிக்கு எழும்புகிறவர்கள் அறிவாளிகள்,
ஆறு மணிக்கு எழும்புகிறவர்கள் மிருகம், ஏழு மணிக்கு எழும்புகிறவர்கள் பிணம். ஹலோ, ஆவியானவர் எப்படி ஊற்று தண்ணீராக பொங்க வைக்கிறார் பாருங்க. குறிப்பு எழுதி கொள்ளுங்க. மூணு மணிக்கு எழுபவர், முனிவர் என்ன, தவம் பண்ணுறவர், ஜபம் பண்ணுறவர். நம்ம எல்லாம் முனிவர் வம்சம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன வம்சம், முனிவ பக்தி. எத்தனை மணிக்கு எழுபணும், மூணு மணி. நாலு மணிக்கு எழுபவர் ஞானி, அந்ததாவது இருக்கணும். சரி, அதையும் விட்டுருவோம். அஞ்சு மணிக்கு எழுபவன் அறிவாளி. படிக்கிறவங்க எப்பெழுமணும், யாரோ காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட், எந்த ஸ்டூடெண்ட் யாரா இருந்தாலும் படிப்பு வரணுமா, எத்தனை மணிக்கு எழுபணும் சொல்லியா, அஞ்சு மணி எழும்புறவே அறிவாளி. ஆறு மணிக்கு எழும்புகிறவர்கள் மிருகம். எப்போ ஆடு மாடு குருவி எல்லாம் எப்போ சத்தம் போடுது, எருவு மாடு எப்போ சத்தம் போடுது, அப்படின்னா என்ன, என்ன அவுத்து போய் தண்ணி காட்டு, குளிதாடியில் கொஞ்சம் தவிடு போடு, எத்தனை மணிக்கு சத்தம் போடும், ஆறு மணிக்கு எழும்புகிறவர்கள் மிருகம், எழும்புகள் மணிக்கு எழுப்புகிறவர்கள் பிணம். நேற்று செத்தால இப்போ எப்போ அடக்கம் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம், பார்க்கலையா நீங்களே. நேற்று காலையில் ஏழு மணிக்கு நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன், ரோட்டை கிராஸ் பண்ணது ரயில்வேல, என்ன என்னது போகுது போகுது, எங்கே போகுது, சுடுகாட்டுக்கு போகுது, எத்தனை மணிக்கு, ஏழு மணிக்கு. நேற்று செத்த பணம் பிரயாணம் ஆகிறது எத்தனை மணிக்கு, ஏழு மணிக்கு. ஹலோ, நீங்கள் எட்டு மணிக்கு கிளம்புகிறாளா, இந்த கேட்டகரி எதுலையுமே நாங்கள் சிக்க மாட்டோம் பாஸ்டர், நாங்கள் எத்தனை மணிக்கு கிளம்புகிறோம், எத்தனை மணிக்கு, எட்டு மணிக்கா, அப்புறம் சுட்டு போட்டாலும் ஐஸ்வர்யம் வராது, ஞானமும் வராது. ஆமாம், இன்னைக்கு ஒரு தீர்மானம், பரிசுத்தாவில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிற பெலனை உங்கள் உள்ளான மனுஷனில் கத்தர் ஊற்றுவார். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு பின்னாடி திரும்பி பார்க்குறேன், ஹைஸ்கூல் படிக்கும் போதும் நாலு மணி தான், யார் எழும்புறானோ எழும்புலையோ நான் எழும்புவேன், படிப்பேன் படிப்பேன். எனக்கு படிப்பு பஸ் ஏறி வரல, ட்ரெயின் ஏறி வரல, பரத்திலிருந்து வந்தது. கரமீதி அலையிலே சொல்லுங்க, பரத்திலிருந்து வந்தது. எப்படி வரும், பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம், பரிசுத்தாவில் நிரம்பி அதிகாலையில் சோமனுங்க. கத்த இந்த உன்னத பலத்தை தருவார். பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் சொல்லுங்க பலன். ஆகவே இன்னைக்கு வாலிபர் தீர்மானிச்சுக்கோ, உன் முகம் தேவதூதன் முகம் போல மாறணும். விசுவாசி முகம் யார் முகம் மாறி மாறணும், அப்போஸ்தலர் ஏழு கடைசி வாஸ்து பாருங்க, ஸ்தேவானுடைய முகம், ஸ்தேவானுடைய முகம் அல்ல, யார் முகம், தேவதூதன் முகம். எப்போயா மாறும், நீங்க அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில் நிரம்பி ஜோமண்ணுங்க ஜோமண்ணுங்க ஜோமண்ணுங்க. இதயத்துக்குள்ள பிரகாசம் வந்தா முகமும் பிரகாசமா மாறும். அகத்தின் அளவு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். The face is the index of the mind. Who said these words? Shakespeare said these words. Hallelujah. ஷேக்ஸ்பியர் சொல்றாரு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற அந்த வார்த்தை பைபிள்ல இருந்து தான் எடுத்து சொல்றார். அகமலர்ச்சி முக மலர்ச்சியை தரும். ஷேக்ஸ்பியர் நேரடியாக சொன்னா கேட்க மாட்டீங்க, பைபிள் இப்படி சொல்லியிருக்குன்னு. அதனால அவர் எடுத்து சொல்றார், பைபிள்ல இருந்து தான், பைபிள்ல இருந்து தான். ஜான் மில்டன், எமிலி டிக்கன்சன், ஷேக்ஸ்பியர், இவைகள் எல்லாமே பைபிள்ல இருந்து எடுத்த கான்செப்டுகள். கரவிதியாலையிலே சொல்லுங்கள், உலக பிரசித்தி பெற்ற நாவல்கள் இலக்கியங்கள் எல்லாம் எங்கிருந்து மூலப்பொருள், பைபிள். பாரடைஸ் த லாஸ்ட், த பாரடைஸ் ரீகெயின், எங்கிருந்து வந்தது, த பைபிள்ல இருந்து வந்தது. ஹல்லேலூயா. ஆகவே பைபிளை படிங்க, பலன் அடைவீங்க. மறு வருஷம் என்ன, எத்தனை வருஷங்களுக்கு சீரியாவின் ராஜா வந்தாலும் ஜெயம் உண்டு. மறு வருஷம் சீரியாவின் ராஜா வந்தார், முதல் நாள் யுத்தத்தில் 100,000 சீரியர்கள் மடிந்தார்கள். ரெண்டாம் நாளில் அலங்கம் இடிந்து விழுந்து 32,000 பேர் மடிந்தார்கள். அத்தோட சீரிய வம்சமே இல்லாமல் போயிட்டு. இந்த காலை ஜபத்தில் கத்தர் சொல்கிறாரு ஆராதனையில், பரிசுத்தாவியில் பலனடைய சீரியர்கள் அழிவார்கள், எதிரிகள் அழிவார்கள், நீங்கள் பரிபூர்ண ஜெயமடைப்பீர்கள். எட்டி முழக்கம் போல சொல்வா. இரண்டாவதாக பலன் அடைவது எப்படி, சங்கீதம் 84:7, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். 84 சங்கீதத்திலே பலன், பலத்தின் மேல் பலன், யார் அவர்கள், கர்த்தருடைய சபையிலே வந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு பலன் உண்டு, பலன் உண்டு.
பலன் உண்டு. ஸ்தோத்திரம். ஐந்தாம் வசனத்திலே உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். பிரதர் சிஸ்டர், ஆராதனை என்பது ஏதோ அட்டெண்டன்ஸ் போடுவதற்காக அல்ல. பிரதர் சிஸ்டர் கவனி, அட்டெண்டன்ஸ் எப்போ எடுக்காங்க சொல்லியா? எதுவும் எழுமில்லையா? உங்கள் ஸ்கூலில் அட்டெண்டன்ஸ் எப்போ எடுக்காங்க? ஓவர் பில் அடிக்கும் போதா, காலையில் வந்த உடனேயா? ஓவர் பில் அடிக்கும் போதா அட்டெண்டன்ஸா? என்னையா தப்பாக சொல்கிறேயா? உட்காரியா? ஸ்கூல் துவங்கின முதல் வேலை என்னது டீச்சரு? அட்டெண்டன்ஸ். இங்கே சிலர் அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும்னு காணிக்க முடிஞ்ச ஒருபாடு, அல்லது செய்தியின் பாதியிலே நோ, இந்த மாதிரி பாவத்தில் நீ செய்யக்கூடாது. திருத்தங்கள் கர்மேல் சபை தாய் சபை, நீங்கள் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கணும். தோதிராம் ஆராதனை 7 மணிக்கா 5 நிமிடத்துக்கு முன்னாடி வந்து முழங்கால் போட்டு அப்படியே ஜெபம் பண்ணி உங்களை ஆயத்தப்படுத்த, முதல் பாட்டிலேருந்து என்னாத்மாவே ஆசீர்வாதம் சொல்லுவர நீங்கள் அந்த ஆராதனையிலே ஒன்றித்து, ஆராதனையிலே உங்களை இரண்டர கலக்க வைத்து நீங்கள் கத்திர ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. பாட்டு பாடுனா பாடலின் கருத்தோடு, பாடலின் வரியோடு, பாடலின் அந்த இசைவோடு நீங்கள் எசைஞ்சிடணும். இதுக்காக நீரே போதும் பாட்டு பாடுறோம். இன்னைக்கு காலையில் அந்த பாடலின் வரிகள் என் ஆவியிலே எழுப்புதலை கொடுத்து கொண்டே இருக்கணும். பாஸ்டர்மா வேறொரு பாட்டை பாட சொன்னாங்க, நோ, எனக்கு இந்த பாடல் என் ஆவியோடு கலந்து, என் ஆத்மாவோடு கலந்து என்னை ஆவிக்குள் உற்சாகப்படுத்துறது. ஆகவே அந்த பாடல் என்ன, அதில் ஒரு வரி வருது, பலத்தின் மேல் பலனடைய கழுகை போல என்னால் பலனடைவேன், உயர எழும்பிடுவேன். ஆகவே பாடலின் வரிகளோடு உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை அப்படியே ஐக்கியப்படுத்தி பாடுங்க, ஆராதனை பண்ணுங்க. நல்ல வசதி, ஸ்க்ரீன்ல எல்லாம் பாட்டு வரிகள் வருது, பார்த்து பாடுங்க. ஜெபம்னு சொன்னால் அப்படியே உங்களுடைய தேவைகளை மனதில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. அன்னி பாசையில் ஆவி நரம்புங்க. ஒவ்வொரு ஆராதனின் அம்சமும் முடிவிலே நீங்கள் பலனடைவீர்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். இடி முழக்கமுலையில் சொல்வோம், உம்மிலே பலன் எப்போது? ஆராதனைக்கு வந்தா. கொஞ்சம் கவனிங்க, அழுகையின் பள்ளத்தாக்கு ஆராதனைக்கு வரக்கூடாதபடி கோராயின் புத்திரருக்கு என்ன இருக்குது? அழுகையின் பள்ளத்தாக்கு. எல்லாம் கவனிங்க, தீர்க்கதரிசனமாக கவனிங்க. எண்ணாகமம் 16 அதிகாரத்தில் இவங்களுடைய பிதாக்கள் கோராகு, தாத்தான், அபிராம் போன்றவர்கள் கத்துணை ஊழியக்காரனாகிய மோசைக்கு ஆரோனுக்கு எதிர்த்து பேசி 250 பேர் ஆசரிப்பு கூடார வாசலில் நிற்கிறாங்க. ஆசரிப்பு கூடார வாசல் பூமி பிளந்து 250 பேர் கீழே போயிட்டாங்க. இந்த நிற்கிற கோராகின் புத்தருடைய அப்பா, அம்மா, சித்தப்பா, பெரியப்பா, சொந்த வந்தா எல்லாம் போயிட்டாங்க. இளைய தலைமுறை பிள்ளைகள் தான் நிற்கிறாங்க. அவங்க பெற்றோர்கள் அத்தனை பேர் பூமிக்குள்ள போயிட்டாங்க. அதனால கோராகின் புத்தருக்கு என்ன இருக்கு? அழக, அப்பா இல்லையே, அம்மா இல்லையே, பெரியப்பா இல்லையே, சித்தப்பா இல்லையே, தேவ கோபத்துக்கு ஆளாகி எல்லாரும் பூமிக்குள்ள பாதாளத்துக்குள்ள போயிட்டாங்களே. இப்போ ஆராதனைக்கு வந்த இடத்துல இப்படி நடந்துச்சுன்னு வீட்டுக்கு ஒண்ணாங்களா, அல்லது அழுகையின் பள்ளத்தாக்க ஒருவர் நடந்தாங்களா? எங்கள் முற்பிதாக்கள் தவறு செய்தார்கள், தண்டிக்கப்பட்டார்கள். அதனால அப்பா இல்லையே, அம்மா இல்லையே, சித்தப்பா பெரியப்பா இல்லையேன்னு அழுகிறோம். ஆனாலும் ஆராதனை விட்டு, ஆசிரியர் கூடாரத்தை விட்டு ஓட போறதில்லை. அழுகையின் பள்ளத்தாக்க ஒருவர் நடந்து, எல்லாம் சொல்லுங்க, அழுகையின் பள்ளத்தாக்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அழுகையின் பள்ளத்தாக்க. அவர்கள் தான் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே பரலோகத்துக்கு தேவ சன்னதிக்கு வந்து சேர்வார்கள். இடி முழக்கம் போல இல்லை சொல்லுங்க. அப்ப ஆலயத்தில் என்ன நடக்கணும்? இந்த 84வது சங்கீதத்தில் ஆலயத்தில் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் 4வது வசனம் படிப்போம், வாசிப்போம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் துதித்து கொண்டே இருங்க. ஆலயத்துல 2.5 மணி நேரமும் உங்க வாயிலிருந்து இருதயத்துல இருந்து என்ன வந்துட்டே இருக்கணும்? துதி. ஹல்லேலூயா. துதி துதி இயேசுவை துதி, துதி துதிகளின் தேவனை துதி, துதி பாடுவோம். துதி துதி இயேசுவை துதி, துதி துதிகளின் தேவனை துதி, துதி பாவங்களை மன்னித்தாரே துதி, துதி சாபங்களை தள்ளினாரே துதி, துதி ரோகங்களை மாற்றினாரே துதி, துதி இனிய ராகங்களை தந்தார் பாடி துதி, துதி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் வல்லமிட்ட சேனைகளின்
சத்தியத்தை தியானித்து ஜெபிப்போம். நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் அடைவது. எப்படி? ஒன்று, பரிசுத்தாவில் நிறம்போது நாம் பலன் அடைகிறோம். இரண்டு, சபை ஆராதனையில் வந்து துதித்து 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 ஆராதிக்கும் போது நாம் பலன் அடைகிறோம். மூன்றாவது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது நாம் பலன் அடைகிறோம். ரெடி முழக்கம் போல இல்லையில சொல்லுங்க. ரெடி முழக்கம் போல இல்லையில சொல்லுங்கள். சமீபத்தில் ஒரு ஆங்கில எழுத்தாளன், ஒரு பெரிய எழுத்தாளன், அவர் சொன்னார், கவலைப்படுவது ஒரு பேய், ஒரு அசுத்தாவி. எதையாவது நினைச்சு துக்கப்பட்டு கொண்டே இருக்க வைப்பது ஒரு அசுத்தாவி. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், ஞானஸ்தானம் எடுத்த விசுவாசிகள், அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள், வேதம் படிக்கிற விசுவாசிகள், ஆவிக்குரிய விசுவாசிகள், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்தோ குறிப்பிட்ட விஷயத்தை குறித்தோ தொடர்ச்சியாக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அது ஒரு விதமான பேய். அது ஒரு விதமான பேய். கவலைப்பட வைப்பது ஒரு சாத்தான். ஆமா, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த வார்த்தைகளை படித்த போது நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். ஓ, உண்மைதான். எப்படி பாஸ்டர் பேய்னு சொல்றீங்க? போகவே செய்யாது. அதனால தான் அது பேய். வருஷ கணக்கில் சோமன்னாலும் எத்தனை எழுப்புதல் கூட இருந்தாலும் என்ன செய்ய மாட்டீங்க? மீண்டும் கூட்டம் முடிஞ்ச உடனே எப்பதான் அந்த கவலை போகும்? அது ஒரு பேய். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆகவே இப்போ நீங்க உங்களை நீங்க மகிழ்ச்சியா ஆக்கணும். தோதரம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, நோ சாரி நோ வீப்பிங். நீங்க விசாரப்பட வேண்டாம், அழ வேண்டாம். நோ சாரி நோ வீப்பிங். இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 8 முழுதும் 7 முறை நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து கேட்டார்கள். எல்லாம் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கையப்படுத்து தூக்குங்க. 13 பாஸ்டர்கள் பைபிள் ஸ்டடி நடத்திக்கிட்டே இருக்காங்க. எத்தனை பாஸ்டரு? நான் ஒரு பாஸ்டர் நடத்தும் போதே எப்படா 9:30 வரும் பாஸ்டர் என்னாத்மாய் போட்டு சாட்சியாவத்து கொடுவார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது. உங்களுக்கு வருதோ இல்லையோ, எனக்கு வருது. இது நம்முடைய பலவீனம், இது நம்முடைய கடமை. ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் கடந்த காலத்தில் நடந்த தப்புகளை குறித்து மனம் திரும்பினதுனால நியாயப்பிரமாண புஸ்தகத்தை போட்டிருக்கு. 7 முறை நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்தார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை உணர்ந்தார்கள். இந்த அதிகாரம் முழுவதும் 7 முறை பிரசங்கம் பண்ண பிரசங்கியார் எத்தனை பேர்? ஒரே பிரசங்கம் இடம், 13 பாஸ்டர்கள் மாறி மாறி மாறி. நியாயப்பிரமாண புஸ்தகம்னா உபாகமம். உபாகமத்தை வாசித்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் சாபம் சாபம் சாபம். ஏன் சிறை இருப்பு? ஏன் அடிமைத்தனம்? ஏன் கவலை? எதுக்காக வருது? இதெல்லாம் வாஸ்த உடனே, ஐயோ எங்களுடைய பின்மாற்றம், எங்களுடைய அசதி, எங்களுடைய நிர்விசாரம், இப்படி 70 பாபிலோன்ல சிறையா போயிட்டோம்னு பின்மாற்றம் விட்டு திரும்பினதுனால உணர்வடைந்து அழுதார்கள். எ ட்ரூ ரிப்பன்டன்ஸ் கிவ்ஸ் த ஜாய் ஆஃப் த லார்ட். உண்மையான மன திருப்புதல் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியை கொண்டு வரும். கரமேதியாலே சொல்லுங்கள். ஆகவேதான் அவங்க அழுகிறாங்க, துக்கப்படுறாங்க. நெகேமியா சொல்றார், நீங்கள் அழ வேண்டாம், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை உங்களுடைய. சமீபத்தில் ஒரு பாஸ்டர், ஒரு சீனியர் பாஸ்டர், அவருக்கு ஒரு பிரான்ச் சர்ச், அவங்க ஒரு பிரான்ச் ஊழியக்கார், நல்ல ஊழியக்கார், இந்த தலைமை போதகரால் எழுப்பப்பட்ட உருவாக்கப்பட்ட நல்ல ஊழியக்காரர். வெளிநாட்டில் நடந்த உண்மை சம்பவம். அந்த ஊழியக்காரன் ஒரு குறிப்பிட்ட விசுவாசியை குறித்து உள்ளத்தில் மனத்தாங்கல் அடைந்து கவலைப்பட ஆரம்பித்தான். ஊழியந்தான், ஊழியந்தான் செய்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட விசுவாசியை முன்னிட்டு இந்த இளம் ஊழியருக்கு என்ன வருது? கவலை, வருத்தம், கவலை, வருத்தம்,
கவலை வருத்தம். இந்த தலைவன் போதர் எவ்வளவு சொன்னார் பிரதர், அதை மறக்க பாருங்க பிரதர், இவரால் மறக்க முடியல. அந்த விசுவாச செய்த துரோகங்களையும் அவங்க பேசுகிற பேச்சுகளை நினைச்சு 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 இதயத்தில் எரிச்சல், கோபம், விரோதம், வைராக்கியம், அப்படியே கவலை சிந்திச்சுட்டே இருந்தார். ஒரு நாள் நெஞ்சு வலித்தது. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா குடல்ல கேன்சர். இந்த தலைமப்பதை சொல்றாரு, ஐயோ நல்ல வாலிபன், இளம் ஊழியக்காரன், குடல்ல கேன்சர் கட்டி. டாக்டர் சொன்னாங்க குணமாக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஸ்டேஜில் இருக்கு. இந்த தலைமப்பதை சொன்னாரா, தம்பி இப்போவாவது கவலைப்படுறதை விடு. ஏனென்றால் ஒரு வசனம் படிங்க, நீதிமொழிகள் 17:22, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பட்டது. அதாவது கவலை, ஊழியத்தை முன்னிட்டே கவலை, விசுவாசியை முன்னிட்டே கவலை, ஏதோ ஒரு கவலை. நோ பிரதர், இன்றைக்கு இந்த ஆராதனையில் தூக்கி எறிவான். கேன்சர் கட்டியை தூக்கி எறிய முடியாது, ஆனால் கவலையை தூக்கி எறிய நம்மளால் முடியும். காஸ்ட் யுவர் பர்டன், உங்கள் கவலைகளை அவர் மேலே தூக்கி எறியுங்கள். ஒரு தீர்மானம் எடுங்க, நான் கவலைப்பட போவது இல்லை, நான் விசாரப்பட போவது இல்லை, நான் அழப்போவது இல்லை, என்னடை போகிறேன், கத்தர்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். ஏனென்றால் மகிழ்ச்சி நல்ல மருந்து, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஆகவே பிரதர், குற்ற மனசாட்சியோ, கடந்த காலத்தில் உங்களுடைய ஜீவியத்தில் வந்த லாப நஷ்டங்களோ, எதை நினைத்தும் கவலைப்படாதே. கத்தர் பாதத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு, ஏசப்பா என்னோட இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சிறையிருப்பின் மூலம் நான் இழந்து போன எல்லாவற்றையும் பல மடங்காக எனக்கு திரும்ப ஆண்டவர் தருவார். விசுவாசத்தோட சந்தோஷம் அருங்க, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். இந்த பாஸ்டர் சொன்னாரா, அந்த இளம் ஊழியரை பார்த்து, தம்பி இனியாவது இந்த ஊழியத்தை பற்றி கவலைப்படுறதை ஸ்டாப் பண்ணு, மருந்து ஒன்றை குணமாக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்றாரு, நீ அதை விடு, விட்டால் மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. அப்படியானா கவலை தீராத நோயை, கொடிய நோயை உடலுக்குள்ளே கொண்டு வருது. முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். ட்ரை போன்ஸ், போனுக்குள்ளே தான் ஜா, அந்த மாரோ இருக்குது, அதில் தான் ஜீவன் இருக்குது, அதில் தான் ரத்தம் ப்ரொடியூஸ் ஆகுது. அதை தொடரான் சாத்தான், நம்முடைய முறிந்த ஆவி, நம்முடைய கவலை. இப்போ நம்ம தூக்கி எறிய போகிறோம், மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. எல்லா இடமும் இருக்கலாம், மன மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க, மன மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க, எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்தில நிச்சயம் தீருங்க. ஓஹோ, எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்தில நிச்சயம் தீருங்க. நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க, ஆமென் ஆமென், மன மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம சொன்ன கவலைகள். அந்த வாலிப ஊழியக்காரன் ஆவிக்குரிய கவலையை தூக்கி எறிஞ்சு தலைமை போத தலையில கவிச்சு ஜோமண்ணார், கேன்சர் கட்டி இருந்தன தெரியாம மறைஞ்சு போயிட்டு, இப்ப நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன் தீர்மானம் பண்ணுங்க. உங்க சரீரத்தில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், வியாதி விலகி ஓடும். மருந்துகளால், மாத்திரைகளால், டாக்டர்களால் குணமாக்க முடியாத அற்புதம் இப்பொழுது உங்கள் உடலிலே நடக்கும். மன மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க, மன மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்தில நிச்சயம் தீருங்க. ஓஹோ, எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்தில நிச்சயம் தீருங்க. மன மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க, கைகளை தட்டி பாடுவோம், மன மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, தட்டி நல்ல உற்சாகமா ஆவியில நிரப்பி
அல்லேலூயா. உரபல பரதல ரபல மரஷ பல மரதல ரமனோ. நல்ல சத்தமா சத்தமா, மகிழ்ச்சியை நீங்க தான் உண்டாக்கணும், கவலையை நீங்க தான் தூக்கி எறியணும். எத்தனை பேர் வசனத்தை கேட்டு ஆவியில பலன் அடைந்திருக்கிறீர்கள்? நம்மால் உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், சூழ்நிலைகளை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலும் சத்தியத்தின் மூலம் எங்களுக்குள் இருக்கிற பலனை கர்த்தர் அனல் மூட்டி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பலத்தோடு இவர்கள் போய் ஜெயம் எடுப்பார்களாக, கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிப்பார்களாக. இதனாலும் நீர் எங்களை இப்பொழுது ஆசீர்வாதமாய் சமாதானமாய் இங்கிருந்து அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருக்குள் உம்முடைய பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியாய் சுகமாய் சந்தோஷமாய் வாழ ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மோடு சதா காலமும் தங்கி இருப்பதாக. சத்தமா இல்லையோ சொல்லுவோமா? சிரித்த முகத்தோடு பக்கத்தில் இருக்கிறவர்களை வாழ்த்தி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.